Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஹாங்காங்ல எங்க சீப் அண்ட் பெஸ்டா டாய்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு தான் பார்க்க போறோம். மோஸ்ட்லி இங்கே வந்தீங்கன்னா எல்லாரும் டாய்ஸர்ஸில் வாங்குவாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கிஃப்ட்டுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி எங்கே சீப்பாக வாங்கலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஹாங்காங்கில் ஷாம்ஷிப்போ அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து நீங்கள் பி எக்ஸிட் எடுக்கணும். பி எக்ஸிட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா B1 B2 இருக்கும். அதில் B2 வழியாக நீங்கள் வெளியில் வரணும். இந்த B2 ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்த உடனே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 7-11 தெரியுது இல்லையா, அந்த ரோட்டில் தான் இப்போ போக போகிறோம். அந்த 7-11 ரோடை ஒட்டியே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பேக்ஸ் எல்லாம் எங்கே சீப்பாக வாங்கலான்னு போட்டிருப்பேன், அது இந்த ரோடு தான். உங்களுக்கு இந்த ரோடில் பேக்ஸ் கிடைக்கும். நம்ம டாய்ஸ் வாங்குறதுக்கு இப்போ 7-11 ஒட்டியே இந்த ரோடில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளியராக எந்த ஸ்ட்ரீட்டில் அந்த டாய்ஸ் கிடைக்குது, என்னென்ன டைப் ஆஃப் டாய்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நான் கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த 7-11 ஒட்டியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஜுவல்லரி ஷாப் வரும், அதை ஒட்டி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு பாருங்க, ஃபுக் விங் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் தாங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா போதும், ஹாங்காங்ல ஷாம்ஷிப்போ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஷாப்பிங்னே சொல்லலாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல நிறைய கடைகள் இருக்கும், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் இருக்கும், பிளாட்ஃபார்ம் கடைகளும் இருக்கும், எல்லாமே டாய்ஸ் தான் நமக்கு. நீங்கள் இந்தியாவுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு போகணும், நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ங்க. ஸோ ஒரே இடத்துல வந்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் டாய்ஸ் உங்களுக்கு நிறைய வாங்கணும்னாலும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் டாய்ஸ் சர்ஸ் அந்த மாதிரி கடைகள்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உள்ள டாய்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும். நிறைய உங்களுக்கு காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் கேம்ஸு, இங்கே கிடைக்காத டாய்ஸே இல்லைங்க, எல்லாமே கிடைக்கும். ஸோ நமக்கு எந்த ரேட்டில் வேணுமோ, எந்த ரேஞ்சில் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவை எடுத்தது கிட்டத்தட்ட கிறிஸ்மஸ் டைம், அதனால கிறிஸ்மஸை ஒட்டிங்கிறதுனால நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிற எல்லா டாய்ஸும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கும் நமக்கு அங்கே. டாய்ஸும் இல்லாமல் ஸ்டேஷனரிக்கும் இந்த ஸ்ட்ரீட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸுங்க. இப்போ நீங்கள் வந்து பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் தரணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து எல்லாமே ஒரே மாதிரி, எத்தனை பேருக்கு வேணும்னாலும் சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இதே ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா கடைகளையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி டெக்கரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாகவே கிடைக்கும் நமக்கு. ஸோ உங்களுக்கு பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்தியாவுக்கு இது மாதிரி நீங்கள் செட்டாக கூட வாங்கிட்டு போகலாம், தனித்தனியாக வேண்டான்னா இந்த மாதிரி செட்டாகவும் நாங்கள் வாங்கிட்டு போகலாம். இதில் வந்து பென்சில், பென்சில் பவுச் எல்லாமே சேர்ந்து இருக்கும்.
ஸோ நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி கேம்ஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் லூடோ கேம், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னதாக போர்ட் கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லை அப்புறம் கார்ட் கேம்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் கேம்ஸும் இங்கே கிடைக்கிறதுனால, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் நம்ம குட்டியாக ஒரு $10 கிட்டத்தட்ட $1,000 வரைக்கும் இருக்குங்க, நமக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். என்னோட பொண்ணு குட்டியாக இருக்கும்போது நான் இங்கே நிறையா வாங்குவேன். அதே மாதிரி அவளோட பர்த்டே பார்ட்டி பண்ணும்போது ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் நான் நிறையா இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பசங்க டாய்ஸ் எல்லாம் விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கடைகளில் ரீசனபிளாக வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி தரலாம் நம்ம. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த லைட் பிடிச்சிருந்தது. கொலுக்கு அப்படி இல்லைன்னா சுவாமி கிட்ட கூட இந்த மாதிரி லைட் நீங்கள் டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி மினி ஸ்கூட்டர், அதுக்கப்புறம் மினி சைக்கிள் எல்லாமே கிடைக்குங்க. டாய்ஸை தவிர இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஓரளவு ரீசனபிளாக இருக்கும்.
இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு பக்கம் மட்டும்தான் காமிச்சிருக்கேன், ரைட் சைடில் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி கடைகள் தான், வித்தியாசமான டாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா போதுங்க, அதுவும் பசங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து வரவே மாட்டாங்க. இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இதே ஸ்ட்ரீட்டில் தான் நிற்பாங்க அவங்க. அந்த அளவுக்கு சம்டைம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேயும் போட்டிருப்பாங்க, அதுவும் ரீசனபிளாக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்ட்ரீட்டுக்குலாம் வந்தால் டைமே பத்தாது, வீடியோ நான் எடுக்க கடைகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். சில சமயம் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக டாய்ஸ் புதுசாக வரும்போது அது மாதிரி மாற்றுவாங்க உங்களுக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே ஹாங்காங்கில் டாய்ஸ் வாங்கணும்னா கவலைப்படாமல் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருங்க. இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ எப்படி வர்றது அப்படிங்கிற டீட்டெயிலாக வீடியோ நான் காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.